ஆனால் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டைம் தாட்னா வேறு, திங்கிங்னா வேறு அப்படிங்கிறது இது வரையிலும் நமக்கு தெரிந்ததா? போண்டா சாமி சுத்தனதெல்லாம்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். வச்சிடலாமா? கவலைகளை எதிர்கொள்ள முடியல, நெகட்டிவ் எண்ணம் வருது, எதிர்மறையான உணர்வுகள் வருது, தப்பு தப்பாக ஃபீலிங்ஸ் வருது, இந்த மாதிரி எத்தனையோ வருது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடை கிடைக்காதான்னு சொல்லி நம்மளும் வந்து கிட்டத்தட்ட அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எஃபோர்ட் எத்தனை வருஷம் போட்டோமோ அத்தனை வருஷமாக போட்டு என்ன பண்ணோம், அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் நம்ம கடுமையாக ஈடுபட்டோம். மனசு ஒன்றி கவனினா எதை வச்சு கவனிக்கிறீங்க? மனசுக்குள்ளே நடக்கிறத அறிவு இல்லாமல் உங்களால் எதையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. த்ரூ எல்லாத்தையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோன்னா எது வழியாக புரிஞ்சுக்கிறோம், அறிவு வழியாக தான் புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? அதனால் இந்த அறிவை வச்சு இந்த மனசை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிறத எது புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு புரிந்து கொள்வதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன, தாட் வேறு, திங்கிங் வேறு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வருவதற்கு முன் தெரிந்ததா ஒரு கேள்வி. உங்களை வந்து யாராவது ஒருத்தர் நீங்கள் இங்கே இப்போ தாட் அண்ட் திங்கிங் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிங்க, தாட் அண்ட் திங்கிங்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு வச்சுக்கிங்க. வெளியில் சும்மா ஜென்ரலாக ஒருத்தர்கிட்ட போய் தாட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா நான் சொல்கிறது இப்போ தெரிஞ்சதை விட்டுருங்க, சும்மா தாட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தாட்னா தாட்டு தான் அப்படிம்பாங்க. மீறி தாட்னா அப்படின்னா தாட்னா என்னம்பா அப்படிம்பாங்க. அது தமிழில் ஆக்சுவலாக அதனுடைய மீனிங் தமிழ் என்னம்னா மொத்தமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? உள்ளேருந்து வர்ற ஏதோ ஒன்று அப்படின்னு ஐஎஸ் சொல்லலாம். கரெக்டாக இவ்வளோ தான் சொல்லுவாங்க. சரி, திங்கிங்னா என்னன்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? திங்கிங்னா திங்கிங் தான்பாங்க. மீறி கேட்ட திங்கிங்னா தாட்டு தான் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டைம் தாட்னா வேறு, திங்கிங்னா வேறு அப்படிங்கிறது இது வரையிலும் நமக்கு தெரிந்ததா? இப்போன்னு இல்லை, இன்னுமே ஆன்மீக உலகத்தில் யாருக்குமே அப்படி ஒரு சமாச்சாரம் தெரியலங்கிறது தான் உண்மை. தாட்னா வேறு, திங்கிங்னா வேறுங்கிறது இன்றைக்கி இருக்கிற எத்தனை ஆன்மீக அமைப்பில் இது தெரியும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வெவ்வேறு ஆன்மீக அமைப்பில் எத்தனையோ அமைப்பிலிருந்து வந்திருப்பீங்க, தெரியுமா? தெரியல, அதுதான் நிஜம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கிளாஸை நீங்கள் வந்து ஆழமாக தெளிவாக உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த வகுப்பு முடிவில் நீங்களாம் யாருங்க யாங் அப்படின்னு இப்போ நீங்களே சொல்லிடலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாமா? கொஞ்சம் எல்லாருமே வந்து எங்கூட எப்படி பண்ணோம், கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணணும் மீன்ஸ் என்னென்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீச்சிங் மாதிரி நினச்சிக்கவே வேண்டாம். நாம் எல்லாம் வந்து ஒன்றா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? எல்லாம் தோல் மேலே கை போட்டு என்ன மாப்பிள்ள மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிற மாதிரியான ஒரு ஜாலியான யதார்த்தமான நண்பர்கள் மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்ததுன்னா தான் நம்மளுடைய உண்மையான தயக்கங்கள்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இதாண்டா பிரச்சனை, எனக்கு இதுதான் இங்கே தான் ஸ்ட்ரக் ஆகுது, இங்கே என்ன பண்ண, இங்கே என்ன எனக்கு புரியல, இந்த இடத்துல தான் எனக்கு ஏதோ ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்ததுன்னா தான் நம்மளால் வந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஒரு க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை நீங்கள் அணுகிக்கொள்ளவும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிதானா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது, சரிதானா? பள்ளி தோழன் அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? எல்லாரையும் பார்த்தாவே ஆன்மீகத்தில் நீங்கள்லாம் எல்லாருமே நல்ல பெரிய நாலேஜ் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய முகங்களை பார்த்தாலே தெரியுது. கிண்டலுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் வந்து ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் அல்ல. மொத்தமாக இந்த மனசு என்னமோ ஒன்று பண்ணுது, இதோடைய பிடியிலிருந்து என்னால் விடுபட முடியல. எங்கே ஒரு ஸ்ட்ரக் ஆகுது,
நானும் வந்து என்னமோ கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக துளவுறேன், ஏதோ இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே போயும் என்ன ஆகலை. இன்னும் ஒரு கிளியராக இவ்வளோதான் சொல்லிட்டு என்னால் ஃபினிஷ் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அப்படி எல்லோரும் முட்டி மோதி ஒரு கட்டத்தில் ஓஞ்ச கட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம். சரியா, இங்கே சொல்லித்தர பாடம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஓரளவுக்கு யூடியூப் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஆன்மீகத்தோட ஒரு இப்போ பொதுவாக கல்வி திட்டத்தில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாடம் என்னங்க, பிஹெச்டி அப்படின்னு அதாவது டிகிரி. இப்போ 10th டிகிரின்னு போட்டு அடுத்தது வந்து பிஹெச்டின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க. பிஹெச்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆய்வு பண்ணி ஒரு விஷயத்தை வந்து முடிவுக்கு வந்துடுறது. முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் என்ன பண்ணிடுறோம், முற்றுப்புள்ளி வச்சிடறோம், ஃபினிஷ்ட். அதுக்கு மேலே அது சம்மந்தமாக அதுக்குமே இனிமேல் இதுக்கு சம்மந்தமாக இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேலை இல்லை, படிப்புங்கிறத அதோட என்ன பண்ணிடுறோம், ஒரு முடிவுக்கு வந்துடுது. அந்த மாதிரி இந்த வகுப்புலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம எந்த கண்டிஷனில் எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பிஹெச்டிக்கு போய் வச்சிடலாமா வைக்க வேணாமா, வச்சிடலாமா, வச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இல்லைன்னா இந்த மைண்டு மறுபடியும் மறுபடியும் ஆக்சிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இப்போ வந்து நாம் வந்து இவ்வளோ நாள் எத்தனையோ பேருடைய குருமார்களுடைய உதவிகளால் தான் என்ன ஆயிருக்கிறோம், இந்த கண்டிஷனுக்கு வந்து இங்கே உட்கார அளவுக்கு தகுதியாகி வந்திருக்கோம், வந்திருக்குமா இல்லைங்களா. ஆமாம், அதனால் என்னென்னா, நம்மளை இந்த நிலைக்கு உயர்த்தின அத்தனை பேரையும் ஒரு சில மணித்துளிகள் நம்ம ஒரு சின்ன செகண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு ஆத்மாத்மா ஒரு நன்றி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு, இப்போ இங்கிருந்து ஐயா மீதி ஐயா மாதிரிலாம் நமக்கு புத்தர் கூட நாம் வாழலைன்னா, இப்போ ஐயா கூட தான் வாக்கிங் போகிறோம், எல்லாமே ஐயா கூடயே செய்கிற அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ எளிமையில் எளிமையாக ஐயா கிடச்சிருக்கிறாங்க. அவங்க வாழும்போது நம்ம வாழ்கிறது பெரிய கிஃப்டட். அதை அவங்களுடைய டாக்கை கேட்டு நம்ம புரிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப ஹையஸ்ட்டு கிஃப்ட்டு. ஸோ அதனால் என்னென்னா, இன்னும் இப்போ நான் முதல்ல தெளிவாக உள்வாங்கிட்டு போண்டா சாமி சுத்தனதெல்லாம்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், வச்சிடலாமா. சரி, ஒரு செகண்ட் வந்து ஒரு சில செகண்ட்ஸ் மானசீகமாக நீங்கள் இதுவரையிலும் வந்தவங்க இனிமேலும் என்னை வந்து இந்த ஒரு வகுப்பில் நான் என்ன பண்ணிக்கணும், தெளிவாக இந்த மனதின் இயக்கத்தை விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சில செகண்ட்ஸ். இப்போ வந்து காத்தால் ஐயாவுடைய வகுப்பு கேட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஆனந்த் சாருடைய வகுப்பு கேட்டிருப்பீங்க, சாயந்தரம் ஐயா வந்து அகம்புறம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ மொத்தமாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்துக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம வெளி பிரச்சனைக்காக வந்திருக்கிறோமா, மனப்பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கிறோமா, மனப்பிரச்சனைக்கு வந்திருக்கிறோம், ஞானம் அடையணுங்கிறதுக்கு வந்திருக்கிறோம், முக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கிறோம். சிலர் வந்து மன டிசீஸ், இந்த ஓசிடி அந்த மாதிரி எத்தனையோ மென்டல் டிசார்டரு ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லோரும் வந்திருக்கிறோம். கவலைகளை எதிர்கொள்ள முடியல, நெகட்டிவ் எண்ணம் வருது, எதிர்மறையான உணர்வுகள் வருது, தப்பு தப்பாக ஃபீலிங்ஸ் வருது, இந்த மாதிரி எத்தனையோ வருது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடை கிடைக்காதான்னு சொல்லி நம்மளும் வந்து கிட்டத்தட்ட அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எஃபோர்ட் எத்தனை வருஷம் போட்டோமோ அத்தனை வருஷமாக போட்டு என்ன பண்ணோம், அதை மாற்றுவதற்கான முயற்சிகளில் நம்ம கடுமையாக ஈடுபட்டோம், ஈடுபட்டோமா, ஈடுபட்டோம், இன்னமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பகவத் ஐயா என்பவர் இயற்கை வழங்கிய ஒரு மாபெரும் குடை, ஒரு பெரிய புரட்சிக்காரர். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்பும் ஒரு மாதிரி அணுகுமுறையை கையாளுகிறது. பகவத் ஐயா வந்து அந்த அணுகுமுறையிலிருந்து டோட்டலாக அந்த அணுகுமுறையை அவர் கையில் எடுக்கலை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, அது என்னங்கிறத முதல் நீங்கள் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஈஸியாக கேதர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எந்த ஆன்மீக அமைப்பில் வேணால் இருங்க, எதில் கூட இருந்துருங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய மனதை உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் வேணுங்கிற மாதிரி நம்ம மனசை வச்சு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறது பயன்படுத்துறது மாதிரியான அணுகுமுறை தானே தியானம் பயிற்சி முயற்சிகள்னு கொடுக்கப்பட்டது எல்லாமே அப்படி தானே கொடுத்துருக்குறாங்க. எந்த ஆன்மீக அமைப்பு வேணால் இருக்கட்டும், மனசை சரி பண்ணுற பயிற்சி தானே சார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் அமைதி பண்ணுறது,
எண்ணங்களுக்கு பாசிட்டிவாக விதைக்கிறது என்ன கூட செஞ்சுருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னங்கன்னா மனசை நம்ம எதையோ ஒன்று பண்ணி சரி பண்ணுறதுக்கான வேலையை தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? மனதிற்கு ஏதாவது ஒரு பயிற்சியும் முயற்சியும் கொடுத்து நான் விரும்பினார் போல் என் மனம் செயல்பட வேணுங்கிற முயற்சிக்கு தான் அத்தனை பேரும் அத்தனை விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மனப்பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தது, தியானம் எல்லாமே அப்படி கொடுத்தது தான். கரெக்டாக இல்லைங்களா? பகவத்தையா என்ன சொல்கிறாரு, டோட்டலாக இந்த விஷயத்திலேருந்து அவர் என்ன பண்ணுறாருங்க, அப்படியே டோட்டலாக சேஞ்ச். மனசை வந்து ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதுங்களா? மித்தவங்கள்லாம் மனசை வந்து எதையோ பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருங்க, மனசை ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மனசில் வர்றதெல்லாம் வந்த வாட்டி தான் உனக்கு தெரியுதோ தவிர வருவதற்கு முன் உனக்கு எதுவுமே வந்ததுக்கப்புறம் தெரியுங்களா, வர்றதுக்கு முன்னே தெரியுமா? எது வந்தாலுமே உங்களுக்கு உங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுக்கு பிறகு தான் என்னன்னு சொல்லுவீங்க, எனக்கு இன்னது வந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு வெளிப்பட்டதை தான் உங்களால் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இன்னும் நல்லா சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இதை என்னன்னு சொல்லுவீங்க, பிரெயின் மூளைன்னு சொல்லலாமா, இது அறிவுன்னு வச்சுக்கலாமா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் நாலேஜ் அறிவு இது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதை என்ன சொல்லலாம், மனம் மனசு மனசுன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இதனுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கிளியராக இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய கோர் மெசேஜ். இதை என்னென்னு வச்சுக்கலாம், ரெண்டும் வேறு இல்லை ஒன்றே தான், இருந்தாலும் நம்ம வந்து இந்த மனசின் செயல்பாட்டை புரிஞ்சிக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்கிற கோர் மெசேஜ். அதை எப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு எளிமையாக சொல்கிறதுக்கு தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இதை என்னன்னு சொல்லலாம், மனசுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே வெளிப்படுமா, இங்கே வெளிப்படுமா? இல்லை இல்லை, மனசில் ஒன்று வெளிப்படும். வெளிப்பட்டது எது ரெகனைஸ் பண்ணுது, இந்த அதாவது இங்கே இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணமோ உணர்வோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுதுங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு எந்த சூழ்நிலையை எங்கே அட்டன் பண்ணிங்கனாலும் உங்களுடைய முயற்சியே இல்லாமல் உங்கள் மனசில் என்ன வருது, இப்போ நீங்கள் ஏதாவது விரும்பி கொண்டு வரீங்களா, விரும்பி கொண்டு வந்தால் தானே அது நான் கொண்டு வந்ததாக ஆகும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுமா? வந்த வாட்டி தான் உங்களுக்கு என்ன வந்திருக்குதுங்கிறதே தெரிஞ்சிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, எது அறிவு. இந்த அறிவுக்கு வேலை இங்கே சரி பண்ணுறதா, இதை வச்சு வெளியில் வேலை செய்கிறதா, மனதை சரி பண்ணுமா, என்னங்கம்மா, ஆ அறிவை வச்சு செயல்படணுமோ தவிர அறிவை வச்சு என்ன பண்ண முடியாது, மனசை சரி பண்ண முடியாது. நாம் காலங்காலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், அறிவை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், புரியுதா? நம்ம அதாவது இதுக்கு என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய அறிவை பயன்படுத்தி என்னுடைய மனசை நான் என்ன பண்ணுறது, சுத்தப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது, ஏதோ ஒன்று படுத்தி எனக்கு விரும்பின மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ண எஃபெக்ட் எல்லாம் என்ன, எதை வச்சு எதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அறிவை வைத்து என் மனதை நான் சரி பண்ணுவதற்கான முயற்சிகள் தான் எல்லா ஆன்மீக அமைப்பிலும் கொடுக்கப்படுகிற பயிற்சி மன முயற்சிகள். அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? மனசை நீங்கள் சொல்லுவாங்க, மனசை ஒன்றி கவனினா எதை வச்சு கவனிக்கிறீங்க, மனசுக்குள்ளே நடக்கிறத அறிவு இல்லாமல் உங்களால் எதையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. த்ரூ எல்லாத்தையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோன்னா எது வழியாக புரிஞ்சுக்கிறோம், அறிவு வழியாக தான் புரிஞ்சுக்கிறோம், புரியுதுங்களா? அதனால் இந்த அறிவை வச்சு இந்த மனசை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிறத எது புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு புரிந்து கொள்வதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? யார் விட சொல்கிறது, நீங்களே சொல்கிறீங்க, புரியுது இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்னா, நமக்கு வேலை இந்த அறிவுக்கு வேலை மனசை சரி பண்ணுறதா, மாறாக
மனசில் இப்போ வந்து ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்குது, ஏதோ ஒரு உணர்வு வந்திருக்குது. அந்த உணர்வை மாற்றுறதோ எண்ணத்தை மாற்றுறதோ இந்த அறிவால் முடியுமா அப்படிங்கிறத அறிவு புரிஞ்சிக்கிட்டதுனால வெளியில் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தால் இந்த அறிவு என்ன பண்ணலாங்க, செய்யலாம். செய்ய வேண்டியதுலன்னா என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே பாட்டுக்கு அது என்ன வேணாலும் லபோ திபோன்னு வந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தான். நாம் சரி பண்ணுறோன்னு சொல்லி இறங்கினா தான் என்ன ஆகிடுதுங்க, இருக்கிறத விட இன்னும் மோசமாகி நாம் நாசமாக போயிடும். சரிதானா? அதனால் நமக்கு வேலை இங்கேயா இங்கேயா? ஹீரோலாம் யார்? அறிவு தான் ஹீரோ. புரியுதுங்களா? புரிஞ்சிக்க வேண்டிய நபர் யார்? அறிவு தான். புரியுதுங்களா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.